ஹலோ, மமாஸ் பிளாக் சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மமாஸ் பிளாக் பை கண்மணி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம 5 தீபாவளி ஆக்டிவிட்டீஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கோடிங் வித் தியா. தியா வந்து ஷேப்ஸ் வச்சு வரைஞ்சிட்டேன், அண்ட் ஒரு ஒரு ஷேப்புக்கும் வந்து நான் ஒரு ஒரு கலர் வந்து அசைன் பண்ணியிருக்கேன். நான் என்னென்ன ஷேப் வச்சு இந்த தியா வரைஞ்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஓவல், சர்க்கிள், ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், ஸ்கொயர், செமி சர்க்கிள், ஒரு ஒரு ஷேப்புக்கு ஒரு ஒரு கலர் கொடுத்துட்டு உங்கள் குழந்தைக்கிட்ட அந்த ஷீட் ஆஃப் பேப்பரை கொடுத்துருங்க. அண்ட் அவங்க எங்கெங்கெல்லாம் என்னென்ன ஷேப் பார்க்குறாங்களோ அந்த ஷேப்புக்கு கோஆர்டினேட் பண்ணுற கலர் எதுவோ அதை கலர் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப என்கேஜிங்கான ஆக்டிவிட்டி. தீபாவளி தீம் ஆக்டிவிட்டியில் நம்பர் 1 வந்து நான் இதான் இன்க்ளூட் பண்ணேன். ஸோ தீபாவளி ஆக்டிவிட்டி நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா, பேட்டர்ன் ஃபார்மேஷன் வித் ரங்கோலி. ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம். தீபாவளினாலே ரங்கோலி தானே. ஸோ ரங்கோலி வந்து நான் ஒரு பேப்பரில் ரொம்ப நார்மலான ஒரு ரங்கோலி பேட்டர்ன் வரைஞ்சிட்டு என்னென்ன கலர் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் கலரிங் பண்ணியும் வரைஞ்சிட்டேன். அதை அப்படியே வந்து அவங்க ரெப்ளிகேட் பண்ணணும் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு ரங்கோலி பேட்டர்ன் வந்து அவங்க ஃபார்ம் பண்ணணும். பேசிக்லி அதுதான், நம்ம கொடுத்த கலரை வச்சு ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை ப்ரொவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பேப்பரை பார்த்து பார்த்து அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ரங்கோலி வந்து ஃபார்ம் பண்ணணும் யூஸிங் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. இதுதான் வந்து நம்பர் 2 தீபாவளி தீம் ஆக்டிவிட்டி. தேர்ட் ஆக்டிவிட்டி என்ன பார்த்தீங்கன்னா, ஆர்ட் ஒர்க் வித் ராக்கெட் யூஸிங் க்யூ டிப். நம்ம பட்ஸ் வச்சுட்டு இந்த ராக்கெட் நான் வரைஞ்சிருக்கேன். ராக்கெட்டில் வந்து அகெயின் ஷேப்ஸ் வச்சு தான் நான் இந்த ராக்கெட் வந்து வரைஞ்சிருக்கேன். ஒரு ஒரு ஷேப்புக்கும் ஒரு ஒரு கலர். ஆனால் இந்த தடவை நம்ம வந்து ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணுறதுனால நான் பட்ஸ் கொடுத்துட்டேன். பட்ஸ் வச்சு அவங்க வந்து டேப் பண்ணும் என்ன கலர் பெயிண்ட் கொடுத்துருக்கணும் ஒரு ஒரு ஷேப்புக்கு, அந்த கலரில் அவங்க அந்த ஷேப்புக்கு வந்து டாட் டாட்டாக வைக்கணும் க்யூ டிப்பில். இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஆர்ட் ஒர்க்காக இருக்குல்ல. ஸோ இதுதான் வந்து தேர்ட் ஆக்டிவிட்டி. ரொம்ப ரொம்ப என்கேஜிங்காக இருக்கும். மெயினாக இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நான் எதுக்காக இன்க்ளூட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி டைமில் மம்மிஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப பிஸியாக இருப்போம். தீபாவளி பலகாரம் அது இது, வீடு கிளீனிங், குக்கிங்னு. ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டோன்னா நம்மளை தொல்லை பண்ணாமல் அவங்களும் ஜாலியாக பண்ணுவாங்க, நம்மளும் நிம்மதியாக வேலை பார்க்கலாம். ஸோ தீபாவளி ஆக்டிவிட்டி 4 வந்து கோட் த லைட் அண்ட் டேர்ன் ஆன். ஹாய் நிதிலா. ஹாய் ரியா. இங்கே வந்து சீரியல் லைட்ஸ்லாம் இருக்கு பாரு, தீபாவளி லைட்ஸ் இதெல்லாம். ஓகேவா? ஒரு ஒரு கலருக்கும் ஒரு ஒரு நம்பர் இருக்கு. இது என்ன கலர்? கிரீன். கிரீனுக்கு என்ன நம்பர்? 1. ரெட்டா. ஆ, ரெட்டுக்கு 2. ப்ளூக்கு 3. பிங்க்கு 4. ஆரஞ்சுக்கு 5. இப்போ இங்கே வந்து லைட்ஸ் எல்லாம் மாட்டியிருக்குல்ல, என்ன கலர்னு நீ கோட் பண்ணணும். இந்த லைனில் இருக்கிற லைட்ஸ் வந்து என்ன நம்பர் போட்டால் ஆன் ஆகும்னு நீ வந்து நம்பர் எழுதணும். சரி, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த கையில் ஒன்று ஒன்றா வச்சுக்கோ. நெக்ஸ்ட்டு இந்த கலருக்கு என்ன நம்பரோ அதை பக்கத்துலேயே எழுதணும். வெரி குட். எஸ். எஸ், இங்கே எழுதணும் பக்கத்துலேயே. சூப்பர்டா. 2, 3, 1, 4, 5 போட்டா இந்த லைட்ஸ் வந்து ஆன் ஆயிடும். சூப்பர், எல்லா லைட்டையும் ஆன் பண்ண ஹெல்ப் பண்ணிட்டா நித்யலா தீபாவளிக்கு. தேங்க்யூ. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி மம்மி. எல்லாருக்கும் சொல்லிட்டு ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி மக்கள். தீபாவளி ஆக்டிவிட்டி 5 நம்ம டைரக்ஷன்ஸ் கற்றுக்க போகிறோம் யூஸிங் தியா. இந்த விளக்கை வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு டைரக்ஷன்ஸ் அண்ட் ஆரோஸ் வந்து எப்படி ஈஸியாக கற்றுக் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஹாய் நித்திலா. நம்ம டைரக்ஷன்ஸ் கற்றுக்கலாமா? இதெல்லாம் வந்து என்னது, நான் என்ன வரைஞ்சிருக்கேன்?
விளக்கு. விளக்கு வீட்டில் விளக்கு ஏற்றுவோம்ல, தீபாவளிக்கு மெயினாக விளக்கு ஏற்றுவோம்ல, இது என்ன விளக்கு? டக் விளக்கு. ஓகே, இந்த டக் எதுக்கு வந்திருக்கு தெரியுமா? உனக்கு வந்து டைரக்ஷன் சொல்லி கொடுக்கறதுக்காக வந்திருக்கு. இந்த டக் வந்து டூ டைரக்ஷன்ஸில் போகும், ஒன்று ரைட் டைரக்ஷனில் போகும் இல்லைனா லெஃப்ட் டைரக்ஷனில் போகும். ஓகேவா? அது வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க போகுது, இது எந்த சைட் போனால் ரைட், எந்த சைட் போனால் லெஃப்ட்டுன்னு சொல்லி சொல்லிக் கொடுக்கும். ஓகே, அது நம்ம கற்றுக்கலாமா? இந்த அஞ்சு தீபாவளி ஆக்டிவிட்டீஸும் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து உங்கள் குழந்தைங்க கூட ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப என்கேஜிங்காக இருக்கும். இதே மாதிரி நிறைய லேர்னிங் ஹேக்ஸ் ஈஸியாக எப்படி சொல்லிக் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்குன்ற வீடியோ வந்து நிறைய என்னோட சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ட்ராவல் வீடியோஸ், டயட் வீடியோஸ், பேரண்டிங் வீடியோஸ் எல்லாமே இருக்குது. செக் அவுட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க மறந்துட்டு சொல்லேன்.